அனைவருக்கும் வணக்கம். நமது எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் மாணவர்களின் படித்தலின் ஆர்வத்தை அதிகரிக்க செய்வதற்காக, மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வத்தை தூண்டுவதற்காக மற்றும் அவர்கள் படிப்பின் மீது தன்னுடைய கவனத்தை ஒரு கவன குவிப்பை ஏற்படுத்துவதற்காக நாம் என்ன செய்யணும்னா, எழுத்து சுட்டி இது மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கணும். நான் எனது வகுப்பறைக்கு குழந்தைங்க லைக் பண்ணுற அளவில், குழந்தைங்க இன்ட்ரெஸ்டோடு படிக்கக்கூடிய அளவில் பல விதங்களில் லெட்டர் பாயிண்ட் நான் தயாரித்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், சொல் சுட்டி, சொற்களையும் குழந்தைங்க அழகாக கவனத்தை தன்னுடைய கவனத்தை குவித்து படிப்பதற்காக இது மாதிரி சொல் சுட்டிகள் செய்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி பறவைகள்லையும் குழந்தைங்க விரும்பக்கூடிய பறவைகளில் சொல் சுட்டிகள் நாம் வகுப்பறையில் தயாரித்து வச்சுக்கலாம். பாருங்கள், பேட் பாயிண்டர் இது மாதிரி நாம் கிளாஸ் ரூமில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சர்மி ஏ அப்படிங்கிற எழுத்தை சுட்டி கேட்டு பார்க்கலாம். அழகு அழகு. சர்மி ஈ அப்படிங்கிற எழுத்தை சுட்டி கேட்டு, என்ன எழுத்து? ஈ. அருமை அருமை. காவியா ஊ அப்படிங்கிற எழுத்தை சுட்டி கேட்டு பார்க்கலாம். ஊ. ஆ, அழகு அழகு. காவியா ஓ ஓ அப்படிங்கிற எழுத்தை சுட்டி கேட்டு, அது என்ன எழுத்து? ஓ. ஓ, அழகா சுட்டி கேட்டிட்டியே. சர்மி எம் லெட்டரை சுட்டி கேட்டு பார்க்கலாம், பாயிண்ட் பண்ணு, அது என்ன லெட்டர்? எம். எம், சூப்பர். சர்மி டபிள்யூ அப்படிங்கிற லெட்டரை பாயிண்ட் பண்ணு, சூப்பர் சூப்பர் சூப்பர். காவியா ஜிங்கிற லெட்டரை பாயிண்ட் பண்ணு, வாட் இஸ் லெட்டர்? ஜி. ஜி, எக்ஸலண்ட். ஷர்மி ஃபாக்ஸ் பாயிண்ட் பண்ணு, ஃபேண்டாஸ்டிக். காவியா ஆடு அப்படிங்கிற சொல்ல நீ என்ன செய்யணும்? சுட்டி காட்டி காட்டணும். சுட்டி காட்டு. ஆடு. என்ன என்னது? ஆடு. ஆடு, அழகு. ஷர்மி கடல் அப்படிங்கிற சொல்ல சுட்டி காட்டு பார்க்கலாம். அருமையா கடல்ங்கிற சொல்ல நீ சுட்டி காட்டிட்டியே, அருமை அருமை. இது போல நாம கிளாஸ் ரூம்ல சிறப்பு கவனம் நமக்கு செலுத்த வேண்டிய அந்த குழந்தைகளையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம்? இப்படியாக லெட்டர் பாயிண்ட், வேர்டு பாயிண்ட் தயாரித்து, அதாவது எழுத்து சுட்டியும் சுட்டிகளையும் சொல் சுட்டிகளையும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, குழந்தைகளை அந்த சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கும் படித்தலின் மீது ஆர்வத்தை நாம் என்ன செய்யலாம்? தூண்டி சிறப்பாக அவங்களுடைய கற்றலின் தரத்தை மேம்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, கிளாஸ் ரூமில் உள்ள எல்லா குழந்தைகளுமே இது மாதிரி நாம் மதிப்பீடு செய்யும்போது நிச்சயமா அவங்களோட படித்தல் திறன் மிகவும் அதிகமாக அந்த தரம் உயரும், அவங்களுடைய கற்றல் மேன்மையடையும்.